ஹாய் வடபழனி நியூஸ் வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான செக்மெண்ட் பார்க்க போகிறோம். கவிதை மழையில் நினைய போகிறோம். தமிழக கவிதை கலை இலக்கிய சங்கம் நடத்தும் பூங்கா கவியரங்கம் அரும்பாக்கம் பார்க்கில் பூங்கா கவியரங்கத்தில் கவிதை சொட்ட சொட்ட அமுதம் பொழிய பொழிய தமிழ் வார்த்தைகளில் மழையில் நனைய நனைய கேளுங்கள் கவிதை. கவிதை கேளுங்கள், செம்ம சூப்பரான கவிதை. கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாரதியே வா என்ற தலைப்பில் எவ்வளோ அழகாக எவ்வளோ அருமையாக தமிழ் வார்த்தைகளோட விளையாடி இருக்காங்க நம்ம கவிஞர்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம், பார்ப்போம். அஞ்சுதல் உமக்கில்லை, துணி கெஞ்சுதல் அறவே இல்லை, விஞ்சிடும் வேகமும் இல்லை, உனை மிஞ்சிட யாருமே இல்லை, கஞ்சமாக கோரியதில்லை, அதில் கொஞ்சிடமும் மறந்ததில்லை, நான் கஞ்சன் என்று ஆவதில்லை, உயர் கவிஞன் என்று உன்னை போற்றிடவே. சித்தத்தில் செம்மை வைத்த நித்திர சிறப்பு உனதென்பேன், யுத்தத்தின் வலிமை வைத்த எழுத்து பித்தன் என்றும் பெருமை சொல்வேன், சத்தமில்லா வார்த்தை செய்ய ரத்தம் அது விரையுதென்பேன், கத்தியில் சத்தமில்லா வார்த்தை செய்ய ரத்தம் அது விரையுதென்பேன், கத்தி இல்லா கூர்மை தீட்டி எந்தன் புத்தியது செழித்துதென்பேன், திண்ணிய உன் நெஞ்சமது எண்ணிலும் இருக்கச் செய்ய வருகவே, திண்ணிய உன் நெஞ்சமது எண்ணிலும் இருக்கச் செய்ய வருகவே, நன்னிய உன் வீரமதை எண்ணத்திலே வளரச் செய்ய வருகவே, புண்ணிய நம் பூமி இதை பண்ணிலே நிறைய செய்ய வருகவே, புண்ணிய நம் பூமி இதை பண்ணிலே நிறைய செய்ய வருகவே, பெண்ணவள் நல் வீரமதை கண்டு மகிழவே வருக வருகவே. அனைவருக்கும் சான்றோர்களை வழங்கி என்னுடைய படைப்பை உங்கள் முன் வைக்கிறேன். கவிதையா இல்லையா என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் எனக்கு பாரதி ரொம்ப பிடிக்கும். அவன் பாரதின்னு சொன்ன கண்ணு முடியும், ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டேன். அடுத்தது எனக்கு பாரதியோட நிறைய பேசுறேன். சாதாரணமாக எப்படி நம்ம ஒரு கடவுள்கிட்ட பேசுறோமோ அந்த மாதிரி பாரதியோட படத்தை வச்சு நான் என்னோட முகநூல் ப்ரொஃபைல் பிக்சரும் அதுதான் வச்சுருந்தேன் ரொம்ப நாள். அதில் நான் பேசுவேன். அப்போ நான் பாரதி கிட்ட எப்படி பேசுவேனோ அப்படி போல தான் நான் என்னுடைய கவிதை கிறுக்கல்கள் எழுதியிருக்கேன். நீங்கள்லாம் படித்த போல யாப்பு அணி இலக்கா அதெல்லாம் இருக்காது. என்னுடைய வாய்மொழி வார்த்தையாக தான் இருக்கும். அதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறவீங்களோ எடுத்துக்கிறேன். என் பாட்டுடை தலைவனுக்கு என் பாட்டுடை தலைவனுக்கு பரிதாப பாவையரின் பரிவான மடல். அச்சம் தவிர் என்றாய் இன்றோ தன்மானம் தவிர்த்து அச்சத்துடன் பணிக்கிறோம். ரவுத்திரம் பழகு என்றாய் தற்கொலை பழகும் பல விஷ்ணு பிரியாக்கள் தான் இன்று உண்டு. பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது பாப்பா என்றாய், பதவியில் இருப்பவருக்கெல்லாம் பணிந்துதான் போக வேண்டும் பாப்பா இன்று. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு என்றீரே. அதிகாரம் எனும் பாறை மீது விழுகின்ற கண்ணாடி தாமே நொறுங்கிவிடும் என தெரியாதா உமக்கு? அடுப்படை பாத்திரங்கள் எமை மறைத்தது கண்டு மீசை துடித்து தட்டி எழுப்பி எமை பட்டங்கள் பெற வைத்தாய். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவவில்லையே, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்றீர். மாதர் தம்மையே இழிவு செய்யும் வகையில் யாரை நாம் கொளுத்த? பாரதி பாருமையா பாரும், அதிரூப சுந்தரிகளாக மீடியாவிலும் அதிகார அடிமைகளாக பணியிலும் ஏவல் புரியும் ஏந்தழைகளாக இல்லங்களிலும் பெண்ணினத்தை பாருமையா. தன்மானம் தவிர்த்து தற்கொலை பழகி அடிமை அவதாரமாய் பாரதி கண்ட கனவை மெய்ப்பிக்கின்றோம். ஓடி உழைத்துவிடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்பதாக. தன்மானம் தவிர்த்து தற்கொலை பழகி அடிமை அவதாரமாய் பாரதி கண்ட கனவை மெய்ப்பிக்கின்றோம். ஓடி உழைத்துவிடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்பதாக. மீண்டு வா பாரதி, மரபு சகுதியில் நாற்றம் எடுக்கும் நாட்டை சுத்திகரிக்கும் சுப்பிரமணிய பாரதியாய் மீண்டும் வா. மீண்டும் வா, அரசியலை சாக்கடையாக்கிய அசிங்க மனிதர்களை அழிக்கும் அவதார புருஷனாய் மீண்டும் வா. மீண்டும் வா, சாதி பேதம் பார்த்து ஒற்றுமை குலைக்கும் சாத்தான்களை மூட்டும் சத்தியவானாய் மீண்டும் வா. வெள்ளை ஆதிக்க இருட்டு விதிகளில் வெளிச்சம் போட்ட விடிவெள்ளியே மீண்டும் வா. ஆண்டான் அடிமை என்ற இரண்டு இந்தியா இன்று இங்கு உண்டு.
இன்னொரு முறை நிகழட்டும் உன் வரவு. பாரதியே வருக, இரண்டு இந்தியாவான பாரத தாய்க்கு இன்னொரு சுதந்திரம் தருக. பாரதியே வருக, இரண்டு இந்தியாவான பாரத தாய்க்கு இன்னொரு சுதந்திரம் தருக. நன்றி. இந்த கவிதையை வந்து தலைப்பு கொடுத்து சமகால சொல்லாடல் கவிதை, சமகால சொல்லாடல் கவிதை, சுகமான கவியாடல் கவிதை, சமகால சொல்லாடல் கவிதை, சுகமான சொல்லாடல் கவிதை, இந்த ரௌத்தர பண்ணாடல் கவிதை. அந்த வகையில் கவிஞரை வாழ்த்தி சமகால சொல்லாடல் அந்த ரவு சுந்தரி சொல்றீங்களா? தமிழ் படித்தவரே, இந்த கவியின் மாலை வணக்கம். பாரதியே வருக, காலத்தில் நல்லதொரு ஞானத்தில் நலம்பாடிய புவி போற்றும் பெருங்கவியே புன்முறுவலோடு வருக. புவி போற்றும் பெருங்கவியே புன்முறுவலோடு வருக. நெஞ்சத்தில் நீங்காத அஞ்சாமை ஊட்டிய பஞ்சத்தில் வாழ்ந்தாலும் சிந்தை மாறாத சிற்பியே வருக. பஞ்சத்தில் வாழ்ந்தாலும் சிந்தை மாறாத சிற்பியே வருக. கவி மன்னா புவி உந்தன் பொன்னடியை வணங்க, கவி மன்னா புவி உந்தன் பொன்னடியை வணங்க. பெண்ணியம் வளர்ந்தோங்க உன் பணி தொடரவே வருக, பெண்ணியம் வளர்ந்தோங்க உன் பணி தொடரவே வருக. மண் பார்த்து விண் பார்த்து மலைத்து போகவில்லை, மண் பார்த்து விண் பார்த்து மலைத்து போகவில்லை. உன் பண் இனிமை பார்த்து மறந்து போக முடியவில்லை, உன் பண் இனிமை பார்த்து மறந்து போக முடியவில்லை. சிந்தனை கவிதை தந்து வந்தனை செய்தவனே, சிந்தனை கவிதை தந்து வந்தனை செய்தவனே. சுமைகளை நீக்கியே சுதந்திர பறவை பறவையாக்கினாயே, சுமைகளை நீக்கியே சுதந்திர பறவையாக்கினாயே. அருங்கவியே அருந்தமிழை அரு அமுதன தந்தாயே, அருங்கவியே அருந்தமிழை அமுதன தந்தாயே. புதுவை கவியே புதுமையே புகத்தினாயே, புதுவை அருங்கவியே அருந்தமிழை அமுதன தந்தாயே. புதுவை கவியே புதுமையே புகத்தினாயே. உன் முறுக்கு மீசையில் கரியும் ஏறி நிற்கும், உன் முறுக்கு மீசையில் கரியும் ஏறி நிற்கும். உன் துடுக்கு பார்வையில் அரிமாவும் அஞ்சி நிற்கும், உன் துடுக்கு பார்வையில் அரிமாவும் அஞ்சி நிற்கும். வையம் முழுவதுமே பாயும் உன் புகழ் ஐயம் இல்லாமலே அரை கூவல் விடுகிறேன், வையம் முழுவதுமே பாயும் உன் புகழ் ஐயம் இல்லாமலே அரை கூவல் விடுகிறேன். பாரதியே வருக, பாரதியே வருக. நன்றி, வணக்கம். தேசிய தமிழ் மொழிக்கு ஐயா பாரதி வணக்கமோ வணக்கம். பாரதியே வா தலைப்பு. புதுமை பெண்களை, புதுமை பெண்களை அழைத்த அழைப்பு விடுத்த பாரதியே வாவா. அச்சத்தை தவிர்த்து உச்சத்தை தொழு என்ற பாரதி வாவா. வேலைக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவேன் என்றீரே, இளைஞர்களுக்கு எழுச்சி கவி படைத்தீரே. பெண்மையை மென்மைப்படுத்த கண்ணம்மாவை உருவாக்கினீரே, தமிழ் மீது பற்று கொண்டவரே வா பாரதி. தமிழுக்கு சோதனையாம், மொழியாளருக்கு இதுவே பெரும் வேதனையாம். நெருப்பு கண்கள் கொண்ட பாரதியே வாருமையா, மீசை துடுத்திட பலர் வேஷம் கலைந்திட வாங்கலையா. உறுதியான மனம் படைத்த ஐயா, உங்களை பின்பற்ற யாரும் இல்லை ஐயா. மீண்டும் பிறந்து வா பாரதியே, இந்த நாட்டை திருத்த முண்டாசு கட்டு பழக சொன்னீரே கடைபிடிக்கவில்லை, இன்று தலைக்கவசம் கட்டியே ஆகியதே பாரதி. அந்தியை தட்டி கேட்க உயிரையும் துச்சமென கொண்டீரே, உலக மொழி தமிழ் மொழி என்று அறிந்தீரே. சிந்து நதியின் அழகையும் கேரளத்து அழகையும் சிந்தித்து சுந்தர தெலுங்கையும் பாட்டெடுக்க சொன்னீரே. தமிழுக்கு இழுக்கென் ஏற்பட்டுள்ளது, மொழிக்கு ஒரு இழுக்கென்றால் பிறப்பாயையா, மீண்டும் வருவாயே மொழி போர் தொழுப்பாயே.
நன்றி பாருங்கள். வணக்கம். என்ன கேட்டிங்களா? இதனுடைய இரண்டாம் பாகம் அடுத்த வீடியோவில் பாருங்கள். இது பார்ட் ஒன்று. இதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழை உலகறிய செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.